வணக்கம் நேர்களே, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வழக்கம் போல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் ரஜினிகாந்தையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு செஞ்சுருக்காரு. வைதேகி படத்தில் நம்ம கிளைமேக்ஸில் வர்ற விஜயகாந்த் மாதிரி அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டார், ஆனாலும் சும்மா நிப்பாட்டி வச்சு கையில் ஒரு அருவாவை கொடுத்து போஸ்ட் கொடுக்க வச்சுருப்பானுங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு. நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கொடுத்துக்கிட்டு அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கலாச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் வேறு இப்போ வரப்போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் வந்தாருன்னா ஒரே ஃபோர் தான், ஸ்ட்ரைட் ஃபோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி தான் கேட்பேன், தமிழ் மண்ணில் மராட்டினுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேன். அதோட முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின ஆடியோவை இப்போ நம்ம வந்து கேட்கலாம், தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு அபாய அறிவிப்பு, எனவே அந்த விவசாயி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் செய்யணும், ஒன்றும் நீங்கள் செய்யணும். 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது, என் தம்பி கல்யாணம் சொன்ன மாதிரி இந்த சூலூர் இந்த அரவக்குறிச்சி இந்த ஒட்டப்படாறு இந்த திருப்புறவன்றத்தில் ஜெயிச்சு என்ன 4 தொகுதி என்கிட்ட கொடுங்க, நாட்டையே புரட்டி போட்டு. ஒரு தொடக்கம் தானே, எங்கேயும் புரட்சி ஒரு புள்ளியில் இருந்தாலே தொடங்கியிருக்கு, ஒரு புள்ளி தான். எவ்வளவு பெரிய கோலமானாலும் என் அன்பு சொந்தங்களே, ஒரு புள்ளியில் இருந்தால் தொடங்கி ஆகணும். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுங்கிற, என்ன பெரிய வெற்றி இந்த சூலூர்ல இருந்து தொடங்கட்டுமே, வரட்டுமே அரசியல். தன்னம்பிக்கை இருக்கிறவன் தான் தனிச்சு நிற்பான், மக்கள் மீது பேரன்பும் பெருநம்பிக்கையும் கொண்டு நிற்கிறதுனால நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம். இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, அடுத்து வர்ற பொது தேர்தலையும் 234 தொகுதியும் தனிச்சுதான் போட்டிடுவோம், தனிச்சுதான் போட்டிடுவோம். ஏன், எங்கள் மக்களை நாம் நம்புகிறோம், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதான் சொல்றாங்கள ஒரு அறிஞன் சொல்றார், அன்பும் நம்பிக்கையும் ஆன்மாவின் தாய்ப்பால்ங்கிறார், அதை குடிக்காதவன் எவ்வளவு பெரிய ஆற்றலாளனாலும் அழிந்து போவான்ங்கிறார். நாங்கள் பேரன்பும் பெரும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாவின் தாய்ப்பாலை குடித்தவர்கள். அதை எங்க தலைவர்களுக்கு கற்பிக்கிறார்கள், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்திருக்கு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தீங்க. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றார், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கை இல்லை தோற்கிறவரை. நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று நிற்கிறோம், உறுதியாக வெல்வோம். இந்த திமுக அதிமுகவையெல்லாம் வெல்வது வீழ்த்துவதெல்லாம் பெரிய பேச வேலை இல்லதெல்லாம், அதுவே செத்துருச்சு. அது திமுக எல்லாம் வந்து வைத்திய காத்திருந்தா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் செஞ்சு விஜயகாந்த் வந்து 2 நாளைக்கு முன்னாடி செத்துருவார், கொண்டுருவாங்க. அப்ப ரேவதி என்ன பண்ணுவாங்க, தீ கொண்டு அப்படி ஒரு இதுல சாத்திட்டு கையில ஒரு அருவாலை கொடுத்துருவாங்க, புணத்துக்கையில அருவாலை கொடுத்து வச்சுட்டு போயிடுவாரு. அப்ப வரைய வெள்ளச்சாமி அருவாலை அப்படி அந்த பூச்சாண்டி தான் இப்ப நடந்துருக்கு, அது செத்து போச்சு. 10-20 டிவி, பல கோடிக்கணக்கான பணம், அதை வச்சுக்கிட்டு அப்படியே வடிவேல் சொல்ல 400 ரவுடி தான் முடிஞ்சு போச்சு ராஜா, அது முடிஞ்சு போச்சு. ஆட்டப்ப நேருக்கு நேரம் வந்துருச்சு, நீ அதுவும் ரஜினிகாந்த் வந்துட்டாருங்க, ஸ்ட்ரைட் ஃபோர் தான், ஒரே கதை. மானத்தமிழ மண்ணில் மராட்டியனுக்கு என்ன வேலை, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி தப்பிக்க முடியாது. அதுவும் பொது விவாதத்தில் கூப்பிட எல்லாரும் உட்கார நேருக்கு நேரம் சண்டை வந்துடும், இதெல்லாம் ஆட்டத்திலிருந்து காலியாயிருவாங்க, ஒன்னும் தெரியாது. அந்த நாளுக்காக வெயிட்டிங் தம்பி விஜய் ஒரு படத்தில் சொல்றாருல, ஐம் வெயிட்டிங் அப்படின் அது மாதிரி நாங்க காத்திருக்கிறோம் களத்திலே நின்று காத்திருக்கிறோம். உங்களை மாதிரி நீங்க பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்த பிள்ளைகள் நாங்க. எங்களுக்கு உங்கள் வருமானம் பெரிது, எங்களுக்கு எங்கள் வருமானத்தை விட எங்கள் இனமானம் பெரிது, தன்மானம் பெரிது, அதுல போட்டி போட்டுக்கிட்டுதான். எனவே நான் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த சொந்தங்கள், உழைக்கும் அடித்தட்டு மக்கள், உங்களை நம்பிதான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்க பாருங்க. இது ஒரு வாரிசு, பஞ்ச பராரிகளின் வாரிசு, அன்னாரங்காட்சியின் வாரிசு, அது கொள்ளை கோடீஸ்வரர்களின் வாரிசுகள், முதலாளிகள் போட்டியிடுகிறார்கள், நாங்கள் உழைக்கும் எளிய மக்களின் பிள்ளைகளும் போட்டியிடுறோம். மாண்புமிக்க ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால்
அறிவார்ந்த தம் அறிவார்ந்த என் சொந்தங்கள் வந்து விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என்னுடைய அன்பு இளவன் வழக்கறிஞர் விஜயராகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். பசித்து உணவு உண்கிற என் அன்பு சொந்தங்கள், நன்றி என்ற உணர்ச்சி ஒன்று இருக்குமானால் வாக்கு எந்திரத்தில் தேடுங்கள். மங்களாக சின்னதாக ஒரு விவசாயி பிரிவான், அவனை தேடி பிடித்து நன்றி என்று தொடுங்கள். அவனை வாழ வையுங்கள், அவன் உங்களை வாழ வைப்பான். என் அன்பிற்குரிய மக்களே, அவன் உலகத்தையே வாழ வைப்பான். எனவே நமது சின்னம் விவசாயி, வெல்லப்போகிறான் விவசாயி என்று உறக்க எல்லோரும் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.